ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சினி கிளிக்ஸ். இன்னைக்கு நம்ம சினி நியூஸ்ல என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா, அஜித் படத்திலும் மூணாவது ஹீரோயினாக பார்வதி நாயர். மலையாளம், கன்னடத்தில் அரை டஜன் படங்களுக்கு மேல் நடித்துவிட்டு தமிழுக்கு வந்திருப்பவர் பார்வதி நாயர். ஏற்கனவே ஜெயம்ரவி நடித்த மிவந்து நெல் படத்தில் ஒரு சிறிய ரோலில் நடித்த இவர், அதையடுத்து ரமேஷ் அரவிந்த் இயக்கத்தில் கமல் நடித்துள்ள உத்தமவில்லன் படத்தில் நடித்துள்ளார். இதே படத்தில் கமலுடன் பூஜா குமார், ஆண்ட்ரியா என இரண்டு விஸ்வரூபம் பட ஹீரோயின்கள் நடிக்கின்றார்கள். இருப்பினும் அந்த படத்தில் மூன்றாவது ஹீரோயினாக ஒரு வித்தியாசமான வேடத்தில் பார்வதி நாயர் நடிக்கின்றார். அதோடு இந்த படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே கௌதமேனன் இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் அவரது 55வது படத்திலும் பார்வதி நாயருக்கு ஒரு கேரக்டர் கிடைக்க அந்த வேடத்திலும் நடித்துவிட்டார். மேலும் இந்த படத்திலும் த்ரிஷா, அனுஷ்கா என இரண்டு மெகா நடிகைகள் இருக்க மூணாவது ஹீரோயினாக கமிட் ஆகியுள்ளார் பார்வதி நாயர். இது பற்றி அவர் கூறுகையில், மலையாளம், கன்னட படங்களில் ஹீரோயினாக நடித்த எனக்கு தமிழில் இந்த வாய்ப்புகள் கிடைத்த போது, சிறிய வேடங்கள் என்ற போதும் கமல், அஜித் என இரண்டுமே பெரிய ஹீரோக்களின் படங்கள் என்பதால் மூணாவது ஹீரோயினாக நடிக்க ஒத்துக்கொண்டேன். அதோடு தமிழுக்கு வந்த வேகத்திலேயே கமல், அஜித் என்ற எனது ஃபேவரட் ஹீரோக்களுடன் நடித்து விட்டது பெரிய மகிழ்ச்சியாக உள்ளது. அதனால் மூணாவது ஹீரோயின் என்கிற தாழ்வு மனப்பான்மை என்னை விட்டு போய்விட்டது என்கிறார் பார்வதி நாயர். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்த்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பல புதிய நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.